வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் தமிழில் ஒரு முக்கியமான ஒரு கன்டென்ட்டை தான் ஒருங்கிணைச்சி பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் ஸோ இதுதான் பார்க்க போகிறோம் என்ன இது அப்படின்னு பார்த்தினா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் புக் பேக் கொஷின் புத்தகத்தில் பின்னாடி இருக்கிற கொஷின்ஸு அதுக்கப்புறம் தகவல் அறிவோம் அப்புறம் தெரிந்து கொள்வோம் தெரிந்து தெளிவாகுவோம் தெளிவாகுவோம் அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற அதாவது இதெல்லாம் வந்து புக் பேக் கொஷின் ஓகே மீது எல்லாம் பாக்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ புதுசாக புதிய புத்தகத்தில் தான் இது சில கண்டென்ட்லாம் சேர்த்துருக்காங்க சரிங்களா ஸோ எல்லாமே ஒருங்கிணைச்சி ஒரு நாற்பத்தி நாலு பேஜஸ்ல ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா இது கண்டிப்பாக யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு மட்டும்தான் பழைய சிலபஸ் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் தமிழில் வந்து நூறு கொஷின்ஸ் கேட்பாங்க நூறு கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா இதில் அதிகமான கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கேட்பாங்க நான் வந்து எவ்வளோ மார்க்குன்னு நம்ம எப்போவுமே சொல்ல முடியாது பட் கண்டிப்பாக இந்த நாற்பத்தி நாலு பேஜஸில் இடம் பெறும் அப்படி இல்லாமல் ஒரு கொஷினே வெளியே ஆகாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயந்தான் சரி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைபிள் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் நம்ம டெய்லியுமே கரண்ட் அஃபேர் கொஷின் டெஸ்ட் வைக்கிறோம் அதே மாதிரி தமிழ் டெஸ்ட்லாம் வச்சுட்ருக்கோம் லெவல்த்து புக்கில் ஃபிஃப்த் யூனிட் முடிச்சாச்சு நூற்றி எழுபத்தி அஞ்சு கொஷின்ஸ் வரைக்கும் வந்துருக்குது கீழே வந்து ஒருங்கிணைச்சி மொத்தம் கொடுத்துருக்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நூற்றி எழுபத்தஞ்சு கொஷின் முடிஞ்சிருச்சு இதோட நாளையிலேருந்து அசிஸ்த் ஆறாவது யூனிட்டுக்கு போயிடலாம் சரிங்களா சரி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்லாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி மறுபடி ஒரே விஷயம் தான் நம்ம சொல்றது இது எந்தவித கோச்சிங் சென்டரும் அதாவது காசு கொடுத்து கோச்சிங் சென்டர் போகாம வீட்டில் என்னுடைய பிரதர் மட்டும்தான் இந்த தொகுப்பு அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு ஜென்ரல் தமிழ்னு ஒன்று இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ்னு ஒன்று இருக்கும் கரெக்டாக ஸோ ஜென்ரல் தமிழ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நூறு கொஷின்ஸ் கேட்பாங்க அதில் ஒரு சிலபஸில் மூணு பகுதியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மூணு பகுதியும் சேர்த்து தான் இந்த பாக்ஸ் கொஷின் எப்போவுமேங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு பாக்ஸில் ஒரு கலராக ஒரு பா அதாவது பழைய புக்கில் கூட நான் சொல்லிகிட்ருக்கேன் க ஒரு பாக்ஸ் கலராகவே இருந்தால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுலேருந்து எப்போவுமே எல்லா இப்போது நம்ம ஓல்டு கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி கலர் பாக்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க சரி புது சிலபஸ் நடந்த எக்ஸாமில் பார்த்தினா இப்போ ஜிகே பாட்டை கூட எடுத்துங்க அதில் கூட உங்களுக்கு தெரியுமா நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் கூட இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தினா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நட வெளியிட்ட ஒரு டெக்னிக்கல் பேப்பராக இருக்கட்டும் இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பாக்ஸ் கொஷின்லேருந்து ஒரு கொஷின்ஸ் ஒன்று ஆறு ரெண்டு கொஷின்ஸ் இடம் பெற்றிருக்கு ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய புத்தகத்தில் தமிழ் புத்தகத்தில் இருக்கிற புக் பேக் கொஷின் அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமான் பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையும் அழகாக ஒருங்கிணைச்சு யூனிட் வைஸாகவே கொடுத்தாச்சு சரிங்களா ஸோ இதை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கிங்க ஓகே புரியுதுங்களா நான் சொல்கிறது எல்லாமே முதல்ல புக் பேக் கொஷின் இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ் கொஷின்ஸை கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் ஃபோர் படிக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மறக்காமல் ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதிட்டு வாங்க நீங்களே பாருங்கள் லெவல் புக்கில் நூற்றி எழுபத்தஞ்சு கொஷின் எதில் ஃபிஃப்த் யூனிட்ல மட்டும் வந்திருக்கு சரிங்களா ஸோ இது மாதிரி நம்ம யூனிட் வைஸ் அதாவது சாப்டர் வைஸாக வச்சுட்டு இருக்கோம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முடியும் ஸோ நம்ம அட்மின் வந்து சரியாகி வந்துட்டாங்க இதுக்கப்புறம் நான் முன்னாடியே எல்லாத்தையும் ஒரு டேபிளே போட்டு அழகாக பர்ஃபெக்டாக கூடி

அது பெரிய வெற்றி வரும் ஆனா அது தொடர்ந்து செய்யணும் அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா ரொம்ப

படிக்க திறமை இருக்கிறவங்க படிச்சுடுவாங்க ஓகே கம்மியாக இருக்கிறவங்க ஒன்றும் இல்லை ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போது அவ்வளோதான் சரிங்களா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துங்க ஆனால் கையோடு எழுதுங்க எழுதி அழகாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போங்க அதாவது இருப்போம் படிங்க கொடுப்போம் சொல்லுவாங்கன்னு பலு ஏற்றினே நம்ம போகிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு நாளும் ஒரு நோட்ஸ் எப்படியாவது அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஸோ இது எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா அழகாக பாஸ் ஆகிடலாம் சரிங்களா ஸோ கூடிய சீக்கிரம் டெஸ்ட் பேட்சுக்கும் மிக விரைவில் நான் சொல்லிடுறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ வேறு ஏதாவது நோட்ஸ் வேணால் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற கமாண்டை வச்சு தான் நோட்ஸ் கொடுப்பாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் கமாண்ட் பண்ணுங்கள் ஸோ இது எப்படி சார் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தவுடனே ஃப்ரீ பிடிஎஃப் டவுன்லோட் அப்படின்னு எழுதியிருப்பேன் அதை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தா நம்மளோட வெப்சைட்டு கொண்டு போகும் நம்ம வெப்சைட்டில் போய்ருந்திங்கன்னா இப்போதான் மூவ் பண்ணுறது இதே மாதிரி மூவ் பண்ணுறது அங்கே வரும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து ஒரு ப்ளூ கலர் பட்டன் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ நீங்கள் அங்கேயே பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணால் இன்னொரு பட்ட பட்டன் அங்கேயே வரும் ப்ளூ கலர் பட்டன் டவுன்லோட் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரீப்ளே பண்ணலனாலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ நல்ல ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீட்டு முடிச்சிருக்கேன் எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க ஹெல்த் நல்லா வச்சுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் மறக்காம ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே அட்டன்ட் பண்ணுங்கள்